தயவுசெய்து ஓளவள் பரீட்சை பேறுபேறுகளை விரைவாக வெளியிடுங்கள். இல்லாவிடில் இதைவிட மோசமான மீம் வீடியோக்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பரட்டை இருமல், காய்ச்சல், ஆஹா டேஸ்ட்டு இருக்கு, வாசனை ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்கு. சோ ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அஜய் கமலன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு தான் ஏன்னா மொக்கு வாய்க்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதான் லாக்டவுனுக்குல இருந்து செம்ம பைத்தியம் பிடிச்சிருப்பா. ஸோ இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப 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 நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. யூடியூப் வீடியோ போட இது எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்களும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான், அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், என்னதுக்காக வந்திருக்கோம்னா யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம்னா ரொம்ப நாள் போடலை. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போட சொல்லி. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தானத்து ரவி, ஒரு மதன் கௌரி ரவி, இன்னொன்று ஒரு பெண்கள் விழிப்புணர்வு பற்றி ஒரு மீம், அதுக்கப்புறம் மூன்றாவது விஜயகாந்த் கட்டி, அதுக்கப்புறம் கோத்தா, அதுக்கப்புறம் மீம் வீடியோ ஒன்று இருக்குது. சரியோ, இந்த இந்த எல்லா மீம்களையும் பார்த்து ஒரு அழகான இன்றைக்கி மீம் ரியாக்ஷன் ஒன்று கொடுக்க போகிறேன். சரியா, அழகான எப்படி அழகான அப்படி இருக்கும் போது அழகான மீம் ரியாக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் முன்னுக்கும் மீம் ரியாக்ஷனுக்கு போகும் முன்னுக்கு மீம் ரியாக்ஷன் டைட்டில் கொடுக்கணும் இல்லையா? ஸோ டைட்டில் தான் இப்போ பார்க்க போறீங்க. என்ன டைட்டில்னா சருபடி கன்ஃபார்ம். ஸோ சருபடி கன்ஃபார்ம் மீம்ஸ் வீடியோ ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே கபிலன். ஸோ பார்த்தீங்கன்னா மீம்ஸில் மீம்ஸ் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் மீம்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் இருக்குது, ஃபோனில் எடுப்போம். இது என்ன பெரிய ஐஃபோன் 6 இல்லை சோனி நொக்கியா ஒன், நொக்கியா ஒன் சரியா பார்த்துருப்பீங்க, கேமரா ஸ்டாண்ட் ஒன்று தொங்குறது. ஸோ அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது மீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான மீம் சந்தானம்னு சொல்லணும். ஸோ சந்தானத்தில் ஒரு மீம் வந்திருக்கு, நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்னடா இங்கிலீஷில் போட்டிருக்கி, தமிழை இங்கிலீஷில் போட்டு சொல்கிறாங்க மை ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. வென் ஐ சி மை ஜூனியர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் கமிட்டட், ஜூனியர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டட் ஆனால் அந்த லுக்கை விடுவான். அம்மாடிச்சு இவனுக்கு எல்லாம் செட் ஆகி இங்கே பாரு, எனக்கு 30 எனக்கு போட்டு செட் ஆகுது இல்லை, சின்ன போடியும் செட் ஆகி பாரு என்னென்னலாம் செய்யணும் பாருங்க, இப்போ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிற்காதீங்க, இது சீரியஸ். எங்களை விட சின்ன பையங்கள் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு டேலண்டட்டாக இப்போ வளர்ந்து வர்றாங்க. இந்த உலகம் மாறிட்டாப்பா, இந்த உலகம் மாறிட்டு. அப்புறம் அடுத்ததான் ரெண்டாவது மீம் போவோம். கொஞ்சம் பெருசா கலைக்கிறதுக்கு இல்லை. ஸோ சந்தானத்தை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் மதன் கௌரி. மதன் கௌரி என்ன, மதன் கௌரியை காணவன்னு பாக்குறீங்க இல்லை? இல்லை எங்களை சூப்பர் ஸ்டார் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா மட்டது எங்கட அண்ணன் நிக்கிற சின்ன, அவட பேரு தெரியல என்னன்னு தெரியல. பாருங்கன்னா வென் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் எ சம்பவம் சீரியஸ்லி, நிறைய பேர் சொல்லுவாங்க அடி இந்த இப்படி இப்படிதான் கேம் ஒன்று அம்மக்காய் இப்படி அடிச்சு மாற பலாய் ஒன்று போய் அடே கடைசியில் வெடி வச்சு தெரியுமா உனக்கு அம்மக்காய், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அட்டே மச்சான் அட்டே சைஸ் பின்னு போனே சைஸா சைஸுக்கு லெட்டர் கொடுக்க போட்டு டபுள்ல வந்து பின்னு கடிச்சுட்டான்டா என்ன கதை அம்மக்காய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் சொல்லும், எங்களுக்கு வந்து கலாய்க்கிறதுக்கு தோணும் இந்த மாதிரியாக. அம்மன் சரி நீங்கள் வே மாறாள் தானே, அதுவாக தான் மீம்ஸில் போட்டிருக்கீங்க. மதன் கௌரியும் இப்படி தான் கேட்பாரு சீரியஸாக, ஹாய் எவ்ரி ஒன் நான் உங்கள் மதன் கௌரி, அதுவாக தான் கேட்பாரு. அதில் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க மதன் கௌரி நீங்களா சார் இது அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து கேட்டா. இந்த கோல் எடுக்க அந்த தேவையில்லாத பையன் வாயில் வரும் இந்த கோல் எடுத்து விளாட்றாங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களை சூஸ்தி குத்தான எடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு நாட்டு நாளை பற்றி காய்ப்பாரு கோல் எடுத்தாண்டா. ஸோ அதை கட் பண்ணுவோம் இப்போதைக்கு. உங்களுக்கு மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மதன் கௌரியை பார்த்தாச்சு. ஸோ அடுத்து தான் மூன்றாவது மீம் பார்ப்போம். மூன்றாவது மணி அந்த
பெண்கள விழிப்புணர்வு. ஸோ பெண்கள விழிப்புணர்வு பார்ப்போம். இந்த ஃபோனுகள் பெரிய டப்பா ஃபோனு தட்ட கஷ்டமா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்து கொண்டிருப்பீங்க, சோசியல் மீடியா பெண்களுக்கு விழிப்புணர்வுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது வந்து நான் ஒன்று ஃபன்னுக்காக சொல்ல, சீரியஸாக சோசியல் மீடியாவில் ஒன்று அறிவை வளர்த்து கொள்ள அல்லது மார்க்கத்தை கற்றுக்கொள்ள மற்றும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருபோதும் சோசியல் மீடியாவில் உறவுகள் அல்லது நட்புகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள், குறிப்பாக பெண்களுக்கு இந்த தகவல் சமர்ப்பணம். ஸோ இந்த அறிவுறுத்தல் சமர்ப்பணம் அது மட்டும் இல்லாமல் பெண்களின் பெண்களிடம் நேரடியாக பேச முடியாத என்று நிறைய ஓநாய்கள் பெண்கள் ஐடி போன்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் பெண்களிடம் பேசி அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை தெரிந்து கொண்டு கடைசியில் அவர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. மிகவும் கவனமாக இருங்கள், மார்க்க ரீதியாகவும் அல்லது உலக ரீதியாகவும் கூட உங்களை அணுகுவார்கள். ஸோ இந்த மாதிரி ஓநாய்களை விரட்டங்களால் ஏலாம். ஸோ முக்கியமாக இப்படி இந்த மாதிரி செய்கிறார்கள்லாம் வந்து சோத்துக்கு சிங்கி அடிக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஆக்கள். ஸோ நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இது வந்து சீரியஸா, நான் சீரியஸா இப்போ இனி வந்து ரொம்ப சீரியஸா கொண்டு போயிடாதே, கொண்டு போனால வேண்டாம் சீரியஸா கேட்கலாம் பரட்டேன் எப்படி யூடியூப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ சரி எனக்கு தெரியும் உங்களோட மனசு என்ன சொல்லுங்க தெரியும். சரி இப்போ ஃபன்னா போ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பிடிச்சா இப்போ விஜயகாந்த் என்னடா ஜட்டி புது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மீம்ல பாருங்க. நீங்க நான் ஃபோன்ல பாக்குறேன், நீங்க மீம்ல பாருங்க. மீமை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கு, ஆனால் இப்போ அண்டையார் இம்போர்ட் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. இவங்க சீன விலையை கூட்டினாங்க, சேவ். அதுக்கப்புறம் ஆங்கரை அழிச்சாங்க அம்போ, அது எப்படியோ சேவ். அதுக்கு காதல் ஃபெயிலியரான மக்கள் அதை விட கொஞ்சம் பெரிய வழி ஆங்கர் இல்லாதனால. என்ன செய்யறது, ஆங்கர் இல்லாமல் தேத்தனி நாக்கில் வச்சு பார்க்க கூடாது, பார்க்க முடியலை எனக்கு. சே பிளேண்டி பிளேண்டியா தந்து கொள்றாங்க வீட்டுல. ஸோ இந்த மீம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படியே படிப்படியா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போன கொஞ்ச நாள் நேற்று முந்தைய நாள் போனேன் ஸ்கூட்டியில உள்ள போய் பெட்ரோல் அண்ணன் பெட்ரோல் போடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுவும் சிங்கல் எப்படி என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ என்ன செய்யுது இந்த மாதிரி வேலை. இப்போ பெட்ரோலும் தாராங்க இல்லை, இப்போ பெட்ரோலும் குறைப்பாங்கன்னு நிறைய பேர் கதாடிப்படுது பாண்ட விட கூட்டி. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஜட்டி பேன் பண்ண போறாங்க. மே ஹொந்தடம கல்லத்தியன் தெரியும் எனக்கு என்ன ஏன்னு தெரியல, ஜட்டி இல்லாம ஆக்கிட்டாங்க. ஸோ எல்லா பாய்ஸுக்கும் பெரிய கவலை தான் ஜட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீம் அதுக்கு தான், இந்த ஜட்டி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு தான் இந்த மீம் முத்து கருப்பு ஜட்டிகள் போலீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் விஜயகாந்தோட படத்தை வச்சு தூக்கி அடிச்சுவேன் பார்த்துக்க, அதுவாக தான் இவங்களும் தூக்கி அடிச்சிட்டாரு விஜயகாந்தை போட்டு. பாவம் அந்த மனுஷன் என்னென்னலாம் கவலைப்பட போகிறாரு. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கோதா கோதாவை பார்த்தீங்கன்னா மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் 60 மார்க்ஸ் பை காப்பிங். அப்போ இவர் சொல்கிற மாதிரி அப்பே தமை ஹொந்தாட காரில் தியன்னே அப்படி தமை ஹொந்தாட காரில் தியன்னே உங்கள்ட அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு அப்படித்தமேட்டீட்டில் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. பாம் அந்த மனுஷனை ஏண்டா இழுக்கிறீங்க. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம், கலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட காஞ்சனோ போராட புத்ததே ஆயிரம் பூசி. இப்படி சொன்னாதான் நாங்கள் சேஃபா இருக்கு. சோ இது மாதிரி தான் அப்பயும் வந்துட்ட கரலை தியன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீம் வீடியோ எடுக்குன்னு சொல்கிறேன். வரலாற்று இந்த யூனிகே ஃபேமில் முதல் முறையாக மீம் வீடியோ போட போகிறோம். ஸோ அந்த மீம் வீடியோவை பாருங்க. இப்போ
அம்மா நம்மளை சுத்தி கொண்டிருக்காங்க. போனதுக்கு முன்னுக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன் என்னண்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூனிக் எஃப்எம். யூனிகேஃபம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் தட்டுங்கன்னு சொல்லிட்டு, அதோட டிக்டாக் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் தெரியாமல் ஒரு ஃபன்னுக்காக ஆட் பண்ண ஒரு டிக்டாக் வீடியோ, அந்த டிக்டாக் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், அந்த டிக்டாக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஜெரமின் அலெக்ஸ் அண்டர்ஸ்கோப் அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎஸ் கிரியேஷன்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு புது புது கண்டென்ட்டோட வந்து ரெடியாக இருக்காங்க, ஸோ அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் ஹோ மை கோட் சி ஓ மை கோட் இல்லை ஓஎம்ஜி, ஸோ ஓஎம்ஜி சேனல் இருக்குது ஓஎம்ஜி ப்ளாக்ஸ்ன்னு சொல்லி, ஸோ அந்த ப்ளாக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் யூனிக் எஃப்எம் இல்லைன்னு நிறைய பேர் காண ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க, ஸோ அது கூடி சீக்கிரம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு அழகான வீடியோ போடுறதுக்கு நாங்கள் யோசிச்சுக்கிட்டுருவோம். ஸோ அது மட்டும் உங்களிடமிருந்து விடைபெறுறேன் நான் உங்கள் ஆர்ஜி கபிலன். ஸோ டாட்டா பாய் பாய், மறக்கறி வந்துடுமே பாய்.